திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகள் வரலாறு. தேவாரம் 7 திருமுறை. சுந்தரர் பெருமானுக்கு இறைவன் தன்னை தோழராக கொடுத்தார். ஆனால் சுந்தரர் பெருமான் செய்த தவறுகளுக்கெல்லாம் உடந்தையாக இல்லை. தவறு செய்தபொழுது கண்டித்தார், பின்னர் தண்டித்தார். அந்த நடு நிலைமையை எப்பொழுதுமே விட்டு கொடுக்கவில்லை. உண்மையை உணர்த்துகின்றார். அடியவராகிய சுந்தரரை ஆட்கொண்டார். இந்த செய்தி நமக்கெல்லாம் ஒரு வாழ்வியல் பாடமாகும். சுந்தரர் வரலாறு. தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடலை கடைந்த பொழுது ஆலகால விஷம் வருகிறது. அந்த விஷத்தை எடுத்துக்கொண்டு யாராவது வர வேண்டுமே, தகுதியானவர் யார் என்று எம்பிரான் எண்ணிய பொழுது தன்னுடைய அழகு சுந்தர முகத்தை பொய்கையிலே பார்க்கின்றார். அவருடைய பேரழகு தோற்றம் அங்கே பிரதிபலிக்கிறது. உடனே அந்த உருவத்தை தன் சுட்டு விரலால் வா என்று அழைக்கின்றார். அந்த அழகிய உருவமே சுந்தர பெருமான். ஆலகால விஷத்தை எடுத்து வரச் செய்து அதனை தான் உண்டு தன் கண்டத்திலே அடக்கினார். சுந்தரர் பெருமான் சிவ சிருஷ்டியானவர். இப்படி உருவான நம் சுந்தர பெருமான் இறைவனுக்கு பல வகையான தொண்டுகளை செய்து கொண்டு திருக்கையிலே இருக்கின்றார். திருக்கையிலையில் சிவபெருமான் உமையம்மையோடு எழுந்தருளியிருந்தனர். இறைவனுக்கு ஆலால சுந்தரர் என்ற அணுக்கத் தொண்டர் மலர்களை கொய்து மாலை தொடுத்தலும் திருநீச்சினை ஏந்தி வருதலுமாகிய பணியை செய்து வந்தார். அம்மைக்கும் அனித்திதை கமலினி என்ற இரு சேடியர் பணியாற்றி வந்தனர். ஒருநாள் மலர் கொய்ய ஆலால சுந்தரர் நந்தவனம் சென்றார். அங்கு இறைவியின் சேடியர்களான அனைத்திதை கமலினி ஆகிய இருவரும் மலர் கொய்து கொண்டிருந்தனர். அந்நங்கையர் இருவரையும் கண்ட ஆலால சுந்தரர் அவர்கள் மேல் விருப்பம் கொண்டார். அம்மகளிர் இருவரும் ஆலால சுந்தரரின் பேரழகில் மயங்கி தம் நிலை மறந்தனர். மங்கையர்பால் சென்ற தன் மனதை மீண்டும் தன் நிலைக்கு கொண்டு வந்த ஆலால சுந்தரர் தம் பணியில் ஈடுபட்டு இறைவன் முன் சென்றனர். அனைத்தையும் தான் இருக்கும் இடத்திலேயே அறியவல்ல இறைவனும் தம்முன் நின்ற ஆலால சுந்தரரை நோக்கி, நீ மாதர்பால் மனம் கொண்டு உன் நிலை மறந்தாய். எனவே நீ எண்ணியபடி தென்னாட்டில் பிறந்து மங்கையர் இருவரையும் மணந்து நல்லின்பம் துய்த்தப்பின் இங்கு வருக என பணித்தார். இதனை கேட்ட சுந்தரர், இறைவனே, என் பிழை பொறுக்க வேண்டும். மானிடப் பிறப்பை அடைந்து நான் மண்ணுலகில் வாழுங்கால் செய்வது இன்னது தவிர்ப்பது இன்னது என்று அறியாது மயங்கும் பொழுது தேவரீர் என்னை தடுத்தாட்கொள்ள வேண்டும் என இருந்து வேண்ட அதற்கு இறைவனும் திருவுளம் இசைந்தார். தென் தமிழ்நாட்டில் திருமுனைப்பாடி நாட்டில் உள்ள திருநாவலூரில் ஆதிசைவ அந்தனர் மரபில் வந்த சடையனாருக்கும் அவர் தம் துணைவியார் இசை ஞானியாருக்கும் திருமகனாய் ஆலால சுந்தரர் தோன்றினார். அவருக்கு நம்பியாரூரர் என திருநாமம் இட்டு பிறந்த பிள்ளையை போற்றி வளர்த்து வந்தனர். ஒரு நாள் வீதியில் ஆரூரர் விளையாடி கொண்டிருக்கையில் அங்கு வந்த அந்நாட்டு அரசரான நரசிங்க முனையரையர் குழந்தையின் பேரெழிலையும் பொலிவினையும் கண்டு சடையனாரிடம் சென்று அக்குழந்தையை தாம் வளர்த்து வருவதாக கூறி பெற்று சென்றனர். அரண்மனையில் வளர்ந்தாலும் மறையிலும் ஆகமங்களிலும் கற்று தேர்ச்சி பெற்று விளங்கி திருமண பருவத்தை எழுதினார் ஆரூரர். தம் மகனான ஆரூரனுக்கு திருமணம் செய்விக்க சடையனார் தம் ஊருக்கு அண்மையில் உள்ள புத்தூரில் வாழும் இன்று அவ்வூரில் மனம் தவிர்த்த புத்தூர் என அழைக்கப்படுகிறது. சடங்கவி சிவாச்சாரியரின் மகளை பேசி மனம் செய்வதற்குரிய நிலையினை சான்றோரை கூட்டி முடிவு செய்தனர். மணநாளினை குறித்து அனைவருக்கும் திருமுகம் அனுப்பி மனத்திற்குரிய பணிகளை பாங்குர செய்து வந்தனர். திருமண நாளும் வந்தது. அதிகாலையில் ஆரூரர் திருமஞ்சனம் ஆடி கண்டோர் மகிழும் வண்ணம் புத்தாடை புனைந்து புதிய மகனுக்குரிய திருவினை பெற்றார்.
திருநீர் அணிந்து உமைபங்கரின் திருவடி பணிந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க குதிரை மீது ஏறி அமர்ந்து உறவினரும் நண்பரும் புடைசூழ திருமண பந்தல் வந்து மனத்தவிசில் அமர்ந்தார். கயிலையில் ஆலால சுந்தரருக்கு முன் வாக்களித்தபடி இறைவன் அவர் முன்னம் மையல் கொண்ட மகளிர் இருவரில் ஒருவராக கூட இம்மணப்பெண் அமையாதிருத்தலை அறிந்து தடுத்தாட்கொள்ள வேண்டி மறை முதியோன் வேடந்தாங்கி மனப்பந்தலுக்கு வர அவையோரும் முதியவரை வரவேற்று இருக்கை அளித்தனர். அமர்ந்த முதியவரும், அவையீர், நான் கூறுவதை கேளுங்கள். இம்மனக்கோலத்தில் இருக்கும் நம்பிக்கும் எனக்கும் ஒரு வழக்குண்டு. அவ்வழக்கு தீர்ந்த பின் இவன் மனம் செய்தல் நன்று என்றார். ஆரூரரும், முதியவரே, உமக்கும் எனக்கும் வழக்கு இருப்பது உண்மையாயின் அதனை கூறுக. அவ்வழக்கினை தீர்க்காமல் யான் மனம் முடிக்க மாட்டோம் என்றார். என் நம்பி ஆரூரன் எனக்கு வழி வழி அடிமையானவன் என்றார் வந்த மறை முதியவர். அதனை கேட்ட அவையோரும் அதிர்ச்சி உற்றனர், திடுக்கிட்டனர். சிலர் நகைப்புடன் முதியவரை நோக்க, முதியவரும், இவன் பாட்டன் எனக்கு எழுதி கொடுத்த அடிமை ஓலை என்னிடம் உள்ளது, அதனை கண்டபின் உண்மை தெளிக என்றார். ஆரூரரும், அந்தனர் பெரிதொரு அந்தனருக்கு அடிமையாதல் முறையோ? எங்கனம் கூறும் நீர் பித்தனே என்றார். யான் பித்தனோ பேயனோ என்னை நீ அறியாய். பித்தகம் பேசுவதை நிறுத்தி பணி செய்ய முற்படு என்றார் முதியவர். ஆரூரரும் சற்று நிதானத்தவராய், முதியவரே, அடிமை ஓலை உள்ளதாக கூறினீரே, அதை காட்டும் என்றார். மறை முதியோனும், உனக்கு அவ்வோலையை காட்டுவதை காட்டிலும் அவையினருக்கு காட்டுவேன் என கூறும்பொழுது ஆரூரர் விரைந்தோடி சென்று அம்மறை முதியவரிடமிருந்த ஓலையை பற்றி கிழித்தெறிந்தார். ஓலை கிழிந்ததை கண்ட மறை முதியவர் ஆற்றமாட்டாது அழுது, இது என்ன முறையோ என்றார். அவர் நிலையை கண்ட அவையினரும் அவரை நோக்கி, புதிய வழக்கனை கொண்டு வந்த நீவிர் யாவர், நும் இறப்பிடமும் யாது என்றனர். முதியவரும், என் ஊர் சேமை என்று மிக அருகில் உள்ள திருவெண்ணை நல்லூரே எம் ஊர். இவ்வாரூரன் கிழித்த ஓலை படி ஓலை, என்னிடம் மூல ஓலை உள்ளது. இவன் சினந்து என் ஓலையை பறித்து கிழித்து எரிந்ததிலிருந்து இவன் எனக்கு அடிமை என்பதை ஏற்றுக்கொள்கின்றான் என்றார். இம்மொழி கேட்ட நம்பியாரூரன், இவன் வழக்காடில் வல்லவர் போலும் என எண்ணி, பெரியேர், நும் ஊர் திருவெண்ணை நல்லூர் என்றால் அங்கேயே சென்று இப்பிழைப்பட்ட வழக்கினை தீர்த்து கொள்ளலாம் என்றார். நீ எங்கு அடித்தாலும் உன் பாட்டன் எழுதிய ஓலையை அவையோரிடம் காட்டி உன் அடிமையை உறுதிப்படுத்தி விடுவேன் என்றார் மறையோரும். திருவெண்ணை நல்லூர் அடைந்த அனைவரும் அவை முன் கூட அவையோர் மறை முதியோரை நோக்கி, அந்தனர் மற்றொரு அந்தனருக்கு அடிமையாதல் புதுமையாக உள்ளது, வழக்கும் புதியது. இதற்கு உம்மிடம் சாட்சி இருப்பின் அதை அதன் மூலம் உறுதிப்படுத்திட வேண்டும் என்றார். முதியவரும் தம்மிடமிருந்த மூல ஓலையை எடுத்து, உங்களிடம் தருகின்றேன், முன்போல் இவன் இதனை பறித்து கிழித்தெறியாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என கூறி தந்தனர். ஓலையில், திருநாவலூரில் வாழும் ஆதி சைவனாகிய ஆரூரன் என்னும் நான் திருவெண்ணை நல்லூரில் வாழும் இப்பித்தனுக்கு என் வழி வழி வருவோர் அடிமை தொண்டு செய்ததற்கு உறுதியாய் எழுதி கொடுத்த ஆவண ஓலை இதுவே என்று எழுதப்பட்டு ஆரூரன் என கைச்சாந்தும் இடப்பட்டிருந்தது. அவையோர் ஆரூரரை நோக்கி, இதுவும் பாட்டன் கைச்சாந்துதான், நும் இல்லில் வேறு கைச்சாந்து ஓலைகள் இருப்பின் கொணரும், அதனுடன் இதனை ஒப்பிட்டு உண்மை அறிவோம். அவையோர் மொழிந்தபடி ஒப்பு நோக்கி உண்மை அறிந்தபின் அவர்கள் ஆரூரரை நோக்கி, இம்மறையவரிடம் நீர் தோற்றுவிட்டீர், அவருக்கு அடிமை செய்தலே உன் கடமை என்றனர். நம்பி ஆரூரரும் உண்மை உணர்ந்த பின் மறை முதியோரை நோக்கி, நீவீர் திருவெண்ணை நல்லூர் என்றீரே, நும் இடப்பிணத்தை காட்டும் வருகின்றேன் என கூற முதியவர் முன் செல்ல அனைவரும் அவரை தொடர்ந்தனர்.
மறையவரும் திருவெண்ணை நல்லூரில் உள்ள அருள்துறை என்னும் சிவாலயம் சென்று மறைந்தனர். முன் சென்ற முதியவரை காணாமல் பின் வந்தோர் திகைத்து நின்றனர். அவரை தேடிச் செல்லும் நம்பிய ஆரூரரும் அவரை பன்முறை கோவி அழைத்தனர். இறைவன் இடப வாகனமாக காட்சி தந்து, ஆரூரனே, நீ எம் தொண்டன். மங்கையர் பால் மையலில் மனம் வைத்தாய், அதனால் இங்கு பிறந்தாய். முன் கூறியபடி உம்மை தடுத்தாட்கொண்டோம் என திருவாயி மலர்ந்தார். திருநாவலூராரும் இறைவன் திருவருளை நினைத்து நினைத்து உருகே தாய்ப்பசுவின் கனைப்பினை கேட்டு கதரும் கன்றினை போன்று அன்பில் கதறி மெய்சிலிர்த்து கைகளை தலைமையில் குவித்து இறஞ்சி எளியோனை வலிதில் தடுத்தாட்கொள்ள வந்த பரம்பருளே, நம்மை எப்படி போற்றி புகழ்வேன் என அரற்றினார். இறைவனும் எம்மை நீ பித்தா என பேசியதால் பித்தா என்றே பாடுக என பணித்தார். திருநாவலூராரும் தமிழ் மறையை பாடத் தொடங்குகிறார். அருள்துறை ஆண்டவனால் தடுத்தாட்கொள்ளப்பட்ட ஆரூரர் முன் கூறிய தலங்களை வழிபட்டு ஆடல் வல்லானை கண்டு மகிழ வேண்டுமென்ற பெரு விருப்பத்தால் தில்லைக்கு செல்லும் வழியில் திருவதிகை வீரட்டானத்திற்கு வந்தபொழுது அப்பர் பெருமான் திருத்தொண்டு புரிந்த தலம் என்பதனை அறிந்து அத்திருத்தலத்தில் தம் திருவடிகள் படுதல் கூடாது என்று அஞ்சி அவ்வூர் வெளியிலேயே சித்தவட மடத்தில் தங்கி உறங்கினார். அப்பொழுது வீரட்டானேஸ்வர பெருமான் அந்தன உருவம் கொண்டு வந்து சுந்தரர் தரையில் படுமாறு தன் திருவடிகளை பதித்து உறங்கினார். தம் தலையில் கால் வைத்து துயில்பவர் யார் என திடுக்கிட்டு வியந்து எழுந்து துயில்பவரிடம் வினவ, அவரும் என் வயதின் காரணமாக இந்நிலை ஏற்பட்டது என கூறினார். சுந்தரரும் பெரிதொரு திசையில் தம் தலையை வைத்து உறங்கிறார். மீண்டும் தம் தலையில் திருவடிகள் பதிவதை கண்ட ஆரூரர், எங்கனம் செய்யும் நீவிர் யார் என மொழிய, என்னை தெரியவில்லையா என மறுமொழி கூறி அந்தனர் வடிவில் வந்த பெருமான் மறைந்தருளினார். பெருமானின் திருவருளை அறியாது செம்மாந்து இருந்தேனே என மனமுருகுகின்றார். தில்லை கூத்தனின் பேரழகில் மூழ்கித் தெளித்த ஆரூரர் திருவாரூர் பெருமாளை கண்டு வணங்க வரும் வழியில் திருக்கழுமலம் வரவே சம்பந்தர் திருவவதாரம் செய்த தலமும் உமையம்மையின் திருமுலைப்பால் உண்டு வாழ்ந்த பெரும் பேரும் புகழும் கொண்ட தலமுமாகிய இதனை எம் கால்களால் மிதித்தல் தகாது என்று ஊரின் எல்லையை வணங்கி வளமாக வரும் பொழுது கழுமலநாதர் காட்சி நல்க கழுமல வள நகர் கண்டுகொண்டேன் என்றும் பாடியருளினார். திருவாரூரில் தங்கியிருந்த சுந்தரர் நாள்தோறும் வான்மீகநாதரை கண்டு வணங்கி போற்றி வந்தார். ஒருநாள் இறைவன் சுந்தரரும் அடியாரும் பலரும் கேட்கும்படியாக வானொலியாய், நாம் உமக்கு தோழமையை தந்து தோழரானோம். முன்னே யாம் உம்மை ஆட்கொண்ட காலத்தில் நீ புனைந்திருந்த திருமண கோலத்துடனேயே என்றும் இருப்பாயாக என உரைத்தார். இச்செய்தியை செவிமடுத்த அனைவரும் பெரு மகிழ்வு உற்றனர். அந்நாளிலிருந்து சுந்தரர் தம்பிரான் தோழர் என அழைக்கப்படலானார். முன்போல் திருக்கோயில் சென்று தியாக செப்பெருமானை வணங்கி வந்தார். கையிலையில் பார்வதி தேவியாரின் தோழியர் இருவரின் ஒருவரான கமலினி என்பவர் திருவாரூரில் உத்திரக்கணிகை குலத்தில் பிறந்து பறவையார் என்ற பெயர் கொண்டு பேரழகும் நல்லறிவும் ஒருங்கே அமையப்பெற்று வளர்ந்து மங்கை பருவம் எய்தினார். பறவையாரும் நாள்தோறும் தன் தோழிமாருடன் கோவிலுக்கு சென்று வணங்கி வந்தார். முன்னைய உணர்வின் தூண்டலால் ஒரு நாள் பறவையார் தன் தோழிமாருடன் திருக்கோவிலில் செல்லவும் தம்பிரான் தோழன் பெருமானை வணங்கி திரும்பி வரும் நிலையில் ஓரிடத்தில் பறவையாரை காணவும் பறவையார் தம்பிரான் தோழரை பார்க்கவும் திருவருள் கூடியது. ஆரூரார் காண பறவையாரும் பார்த்தார். இந்த நிலையில் அவ்விருவரும் தன் நெஞ்சங்களில் பரிமாறி உட்புகுந்தனர். அவர்கள் கொண்ட அன்பிற்கு எல்லையே இல்லை. நொடிப்பொழுதே தன்னிலை இழந்த பறவையார் உடன் தன் மனதை கட்டுப்படுத்தி தன் தோழிமாருடன் பெருமானை வழிபட உட்சென்று விட்டனர். பறவையார் பேரழகில் மயங்கி நின்ற சுந்தரர் தன் அருகில் நின்றவரை பார்த்து, என் உள்ளம் கவர்ந்த இந்த மங்கையார் என கேட்க, அவர்களும் இந்த மங்கை பறவையார் எனப்படுபவர், நல்ல பெண், மாசற்ற நிலையினர் என கூறினர். பறவையாரை மணக்க விரும்பிய தம்பிடான் தோழன்
இறைவனுடன் இசைவு பெற்றே இப்பெண்ணை நான் மணப்பேன் என்று எண்ணி ஈடேற தியாகேச பெருமாளிடம் சென்று முறையிட்டார். பறவையாரும் தன் வழிபாட்டினை விரிவாக முடித்து கொண்டு போகும்பொழுது என் முன்னே வந்து நின்றவர் முருகனோ மன்மதனோ இல்லை தேவனோ சிவந்த சடையுடைய பெருமானின் உண்மை பொருள் அறிந்தவனோ என மனம் ஒருநிலை கொள்ளாது உழல்கிறதே என வருந்தினார். தியாகேச பெருமாளிடம் முறையிட்டு திரும்பிய ஆரூரர் திருக்கோவிலுள் பறவையாரை காணாது மனம் கலங்கி எங்கு சென்று விட்டாள் என்று தேடுகின்றார். தன் வீட்டை அடைந்த பறவையாரும் தன் தோழியரிடம் என் முன்னே வந்தவர் யார் என்று கேட்க அவர்கள் இறைவனால் தடுத்தால் கோலப்பட்ட நம்பியாரூரர் தம்பிழான் தோழரும் ஆவார் என கூறியது கேட்ட பறவையாரின் வேட்கை அதிகமானது. எப்படி இருந்தாலும் சரி, பறவையாரின் அந்த நம்பியை அடையதலே வேண்டும் என உறுதியாய் மனதிற்குள் கொண்டு இறைவன் அருளை பெறுவேன் என உறங்க சென்றார். இறைவனும் அன்றிரவு அடியார்களின் கனவில் தோன்றி தோழருக்கும் பறவையாருக்கும் திருமணம் செய்து முடிக்கும்படி பணித்தார். தம்பிரான் தோழன் கனவில் தோன்றி மங்கை பறவை தன்னை உனக்கு தந்தோம் என திருவாய் மலர் பொழுது விடிந்தது. அடியார்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு கூடி தம்பிரான் தோழருக்கும் பறவையாருக்கும் இனிதே திருமணத்தை முடித்து வைத்தனர். தலம் பற்றிய இருவரும் சிவனரு கடலில் தெளித்து மகிழ்ந்தனர். பூங்கோயில் சென்று இறைவனை போற்றி வணங்கினர். பறவையாருடன் சுந்தரர் இனிதே திருவாரூரில் வாழ்ந்து வந்தார். திருக்கோளினி என்னும் தலத்திற்கு அருகேயுள்ள குண்டையூர் என்னும் ஊரில் வேளாண் மரபில் தோன்றிய குண்டையூர் கிழார் என்னும் பெரியார் சுந்தரரிடம் பேரன்பு கொண்டு அவருக்கு வேண்டிய செந்நெல் பருப்பு போன்ற பொருட்களை அனுப்பி வைத்தார். வானம் வறண்டு மழையின்றி இருந்தமையால் நிலவளம் சுருங்கியது. சுந்தரருக்கு அனுப்ப வேண்டிய பொருட்களை அனுப்ப முடியவில்லையே என மனம் வருந்துகின்றார் அந்த கிழார். செய்வதறியாது திருவருளை வேண்டி நின்றார். அன்றிரவு பெருமான் அவர் கனவில் தோன்றி ஆரூரனுக்கு பொருள் தரவுமக்கு நெல் தந்தோம் என்று அருளி குபேரனை ஏவிட குபேரனும் குண்டையூர் முழுவதும் நெல்மணிகளை விண்ணை முட்டும்படி செய்தனர். காலை எழுந்திருந்த குண்டையூர் கிழார் நெல் மலை கண்டு வியந்து திருவாரூர் சென்று சுந்தரரிடம் இறைவனின் கருணையை கூறி ஊரில் உள்ள நெல்மணியின் தன்மையை பகன்று அதனை மனிதர்களால் எடுத்துச் செல்ல முடியாது, தாங்கள் எம்முறையேனும் நெல்மணிகளை எடுத்து செல்ல வேண்டும் என்றார். அதனை கேட்ட சுந்தரர் கிழாருடன் கோளினி சென்று நெல் மலையை கண்டு அதிசயத்து இந்த நெல்மலையை எடுத்து செல்ல எனக்கு ஏவலர்களை தருக என்று பதிகம் பாடினார். வான்வெளியாக இறைவன் இன்று பகல் சென்றபின் நம் பூதகணங்கள் திருவாரூரில் நெல்லை குவிக்கும் என இறைவன் கூறியதை கேட்டு மகிழ்ந்த திருவாரூர் அடைந்தார். விசும்பிடை எழுந்த ஒலிக்கேற்ப பூதகணங்கள் பறவையார் மாளிகையிலும் திருவாரூர் திரு வீதிகளிலும் நெல்லை குவித்தன. நெற்குவியலை கண்டு வியந்த பறவையார் அவரவர் இல்லத்தின் முன் உள்ள நெல்லை அவர்களையே எடுத்துக்கொள்ளலாம் என அறிவித்தார். ஆரூர் மக்கள் நெல் பெற்று ஆரூரையும் பறவையாரையும் போற்றி புகழ்ந்தனர். திருவாரூரில் பங்குனி உத்தர திருநாளில் பறவையார் செய்யும் தர்மங்களுக்கு பொருள் பெற எண்ணி திருவாரூரிலிருந்து திருப்புகலூர் வந்தடைந்தார் சுந்தரர். திருக்கோவிலுக்கு சென்று அக்னீஸ்வரரை வணங்கி போற்றி திரும்பினார். திருக்கோயிலின் வெளியில் திருப்பணிக்காக செங்கற்கள் குவிக்கப்பட்டிருப்பதை கண்டார். தன் அயர்ச்சி நீங்க சில செங்கற்களை எடுத்து தலைக்கு ஏற்றவாறு உயரம் வைத்து உறங்கினார். உறக்கம் நீங்கி எழுந்தபொழுது தம் தலைக்கு அணையாக வைத்திருந்த செங்கற்கள் பொன்னாக மாறியிருப்பதை கண்டு வியந்து இறைவன் திருவருளை போற்றினார். பறவையாருடன் இல்லறத்தில் அமர்ந்து பிற தர்மங்களும் செய்து வாழ திருமுதுகுன்றீஸ்வரரிடம் பொன் வேண்டும் விருப்பத்தோடு மேயை முற்ற பொடி பூசி என்ற திருப்பதிகம் பாடினார். தோழரின் வேண்டுகோளை நிறைவேற்ற ஈசன் பன்னீராயிரம் பொன்னை தந்தருளினார். இப்பரிசை நான் மகிழும் முறையில் திருவாரூர் பெருமக்கள் வியக்கும் வண்ணமும் அங்கே நான் பெற திருவருள் புரிதல் வேண்டும் என்றார். ஆரூரனே கவலை வேண்டாம், யான் தந்த பொன் அனைத்தையும் மணிமுத்தாற்றில் போட்டு பின்னர் திருவாரூர் குளத்தில் எடுத்துக்கொள் என கூறினார். ஆரூரர்
திருமுதுகுன்றீஸ்வரரை கண்டு வணங்கி பறவையார் பொருட்டு முன்பு தான் பெற்ற பொன்னை திருவாரூர் கமலாயத்திலுள்ள திருக்குளத்தில் அதனை எடுத்து கொள்ள விரும்பி திருவாரூரை அடைந்து மணிமுத்தாற்றில் இட்ட பொன்னை மீண்டும் பெற விரும்பி பறவையாருடன் திருக்குளம் சென்று பறவையாரை குளத்தின் வடகிழ் புறக்கரையில் நிறுத்தி குளத்தினுள் தானே இறங்கி தேடினார். சுந்தரரின் செந்தமிழையை கேட்க ஆவலுற்ற இறைவன் அவர் எட்டு பாடல்கள் பாடும் வரை பொன் கிடைக்காமல் செய்தார். ஒன்பதாம் திருப்பாடலை ஆரூரர் பாடத் தொடங்கியவுடன் பொன் கிடைத்திட அதனை தான் முன்னே மாற்றறிவதற்கு எடுத்த மச்சத்துடன் சரிபார்க்க ஆரம்பித்தார். கிடைத்த பொன் கீழே செல்ல ஆரம்பித்தது. அதை கண்ட ஆரூரர் மனம் வருந்தி பின் மீண்டும் பாடல் பாட பொன் உயர்ந்து கைப்பற்றி தம் இல்லம் சென்றார். திருக்கழுக்குன்றம் வந்த பின்பு திருக்கச்சூர் ஆலக்கோவில் வந்த தம்பிரான் தோழன் பெருமானை தொழுது வெளின் வந்த பின் மிகுந்த பசி அவரை வருத்த செய்வது அறியாது ஒருபுறமாக தோழரும் நின்றிருந்தார். இதனை கண்ட ஈசனாரும் மனம் பொறுக்காது இடப வாகனத்திலிருந்து இறங்கி மாறு வேடமிட்டு தன் தோழரிடம் சென்று, பசியால் கலங்க வேண்டாம், நான் இவ்வோட்டில் உமக்காக சோறு இறந்து வருகிறேன், நீ இங்கேயே இருப்பாயாக என்று கூறி சொன்னவாறே சோறு கொண்டு வர அதனை மகிழ்வுடன் பெற்ற அடியாரும் உண்டு மகிழ்ந்து வேற்றுருவில் வந்த பெருமான் நின்று மறையவும் வந்தவர் பெருமானே என எண்ணி மனமுருகி கண்ணீர் வடித்தார். பின்பு திருவற்றியூர் அப்பனை வழிபடுகிறார். உச்சி ஊரிலே தான் திருக்கையிலையில் அவரால் விரும்பப்பட்ட அனித்திதையாக இருந்தவர் இப்பொழுது சங்கிலி நாச்சியாராக இருக்கும் அந்த அழகிய நங்கையை சந்திக்கின்றார். அதே கோவிலிலே நாளும் இறைவனுக்கு திருத்தொண்டு செய்து வரும் சங்கிலி நாச்சியாரை கண்டவுடன் திருவருள் தோன்றுதலால் அவர் மேல் காதல் கொள்கின்றார். உடனே அந்த பெண்ணை மணந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றார். அதற்காக இறைவனிடத்தில் வேண்டி நிற்கின்றார். தனக்கு இந்த சங்கிலி நாச்சியாரை மணிமுடிக்க வேண்டும் என்று வேண்டி நிற்கின்றார். சிவபெருமானும் சங்கிலி அம்மையாரின் கனவில் தோன்றி நீ சுந்தரரை மணந்து கொள் என்று கூறுகின்றார். சங்கிலியாரோ சுந்தரருக்கு முன்பே திருமணம் நடந்திருக்கிறதே என குறிப்பிட்டு சொல்கின்றார். அதற்கு இறைவனோ, நீ உன்னை பிரியேன் என்னும் சத்தியத்தை சுந்தரரிடம் வாங்கிக் கொண்டு திருமணம் செய்து கொள் என்று கூறுகின்றார். சுந்தரர் இடமும் அவ்வாறே வாக்கு தருமாறும் கூறுகின்றார். பல தலங்களுக்கு சென்று எல்லா இறைவனையும் செந்தமிழால் பாடி வணங்கும் அவரால் திருவொற்றியூரிலே தன்னால் இருக்க முடியாது என நினைத்து இந்த பெண்ணை மணந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தினால் திருவொற்றியூர் அப்பனிடமே, என் தலைவனே, யான் உன்பால் சங்கிலியாருடன் உன் முன் வந்து சபதம் செய்ய வரும்பொழுது தேவரீர் நீர் அக்கருவறையில் இல்லாது ஆலயத்தின் மகிழ மரத்தடியில் சென்று அருள வேண்டும் என்கின்றார். இசைவு தந்த இறைவன் மீண்டும் சங்கிலியாரிடம் சென்று, அங்கேயே ஆரூரன் உனக்கு என் முன் வாக்கு தருவதாக கூறுவான். அப்பொழுது நீ அதனை ஏற்றுக்கொள்ளாமல் அங்கு இருக்கும் மகிழ மரத்தின் கீழ் உறுதி செய்து தரும்படி கூறுவாயாக என்று சொல்லி மறைந்தார். சங்கிலியாரும் இறைவன் முன் சபதம் செய்ய வேண்டாம், எனக்கு இங்குள்ள மகிழ மரத்தடிக்கு சென்று அங்கு வாக்கு செய்தாலே போதும் என்றார். சுந்தரரும் இது இறைவனின் சூழ்ச்சிதான் என்று நினைத்து வேறு வழியேதும் தெரியாமல் சத்தியம் செய்து கொடுத்தார். இருவருக்கும் திருமணம் நிகழ்கிறது. அந்த நல்ல மன வாழ்க்கையிலே திளைக்கின்றார்கள். காலங்கள் உருண்டோடுகின்றன. இளவேனிற் பருவம் வருகிறது. அப்பொழுது திருவாரூரிலே பெருமானுக்கு நிகழும் வசந்த உற்சவம் நினைவுக்கு வருகிறது. எத்தனை நாள் உன்னை பிரிந்து விட்டேன் எம்பெருமானே என நினைத்து திருவாரூருக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றார். திருவொற்றியூரிலிருந்து திருவாரூருக்கு செல்கின்றார். இறைவனே தன் தோழனாக இருந்தாலும் சத்தியத்தை மீறினால் தண்டனை உறுதி என்பதற்கேற்ப திருவொற்றியூர் எல்லையை தாண்டியவுடன் அவருடைய பார்வையை இழந்து விடுகின்றார். ஆனாலும் மனம் தளராமல் இறைவனை காண வேண்டும் என்ற உறுதியினால் பயணத்தை தொடர்கின்றார். ஆனால் தன் தவறை உணர்கின்றார். என் துயர் நீங்க நீயே அருள் புரிய வேண்டும் என்று கேட்கின்றார். திருமுல்லை வாயில் சென்று அங்குள்ள இறைவனிடம் என் துன்பத்தை நீக்க வேண்டும் என்று வேண்டுகின்றார். கோவிலின் முன்றின்று, கோவிலில் நீர் இருக்கின்றீரா, கோவிலில் உள்ளீரோ கூறுக என மிகவும் வேகமாக கேட்கின்றார்.
அதற்கு இறைவன், உள்ளிருந்தே நான் உள்ளேதான் இருக்கின்றேன், நீர் உள்ளே போகீர் என்று மறுமொழி கூற, அந்த நேரத்திலே உதவ வேண்டும் என்று திருவிளம் பொருந்திய இறைவன் ஒரு ஊன்றுகோலை கொடுத்து அருள்கின்றார். வேறு வழியின்றி அந்த ஊன்றுகோளின் துணை கொண்டு தன்னுடைய பயணத்தை திருவாரூர் நோக்கி தொடர்கின்றார். காஞ்சிபுரத்தை அடைகின்றார். ஏகாம்பரநாதரை வணங்கி அவ்விறைவனின் திருவருடால் இடது கண் பார்வை கிடைக்க பெறுகின்றார். அங்கிருந்து கிளம்பி திருத்துருத்தி என்னும் சொல்லப்படும் குத்தாலம் செல்கின்றார். அப்பொழுது அவருடைய உடம்பிலே ஒரு கடுமையான தோல் நோய் அவரை பற்றுகிறது. வலக்கண் பார்வையும் இல்லை. அதோடு சேர்ந்து இந்த தோல் நோயும் அவரை வருத்த இறைவனை நினைத்து உருகி பாடுகின்றார். அப்பொழுது இறைவன், இத்திருக்குளத்திலே மூழ்கி எழுந்தால் உன்னுடைய உடல் நோய் நீங்கிவிடும் என்று கூறுகின்றார். அக்குளத்தில் நீராடி எழுந்தவுடன் முன்பு போல் ஒளி வீசும் திருமேனி பெறுகின்றார். வழியிலே பல தலங்களை தரிசித்துவிட்டு திருவாரூர் செல்கின்றார். மாலை நேரம் பொழுதிலே திருக்கோயில் வழிபாடு செய்கின்றார். அங்கே வலக்கண் பார்வையை கொடும் என்றும் கேட்கின்றார். பெருங்கருணை கொண்ட இறைவன் வலக்கண் பார்வையை கொடுக்கின்றார். அப்பொழுது இறைவன் தியாகராய சுவாமிகளின் திருக்காட்சியை தன் இரண்டு கண்களாலும் காண்கின்றார். திருப்பதிகம் பாடிவிட்டு தன் முதல் மனைவியான பறவை நாச்சியாரை காண வேண்டும் என்ற விருப்பம் கொள்கின்றார். அதற்குள் திருவாரூரிலே சங்கிலி நாச்சியாரை இவர் மணந்து கொண்டார் என்ற செய்தியை அறிந்து கொண்ட பறவை நாச்சியார் அவர் மீது கடும் கோபம் கொண்டு அவரை பார்க்க விருப்பமில்லை, அவர் வீட்டிற்கு வரக்கூடாது என்ற எண்ணத்துடன் மிக கோபத்துடன் இருக்கின்றார். இந்த செய்தியை அறிந்து கொண்ட நம்பியாரூரர் எங்கே செல்வார், தன்னுடைய தோழர் இறைவனிடம் செல்கின்றார், என்னை நீதான் சேர்த்து வைக்க வேண்டும் என்று கூறுகின்றார். இரவினே இறைவனை பாடி துதித்து தன்னுடைய துன்பத்தை கூறுகின்றார். அப்பொழுது இறைவன், எல்லோரும் தூங்கிய பிறகு நள்ளிரவிலே ஒரு தவசி போல் வேடம் கொண்டு பறவையார் வீட்டிற்கு செல்கின்றார். அப்பொழுது பறவையார் அந்த வடிவத்தை கண்டு அவரிடம், நான் சுந்தரரை நான் ஏற்க மாட்டேன் என்று மிகவும் கடுமையாக கூறுகின்றார். பின்பு அந்த மறையவர் கோவிலுக்கு வர, உன்னால் பறவையாரிடம் என்னை சேர்க்க முடியாது என்றால் நான் இறந்து விடுவேன் என்று கூறுகின்றார். வேறு வழியின்றி மீண்டும் இறைவன் பறவை நாச்சியாரிடம் வந்து தன்னுடைய உண்மையான கோலத்தை காட்டி அருள்கின்றார். இவன் என்று தெரியாமல் அவர் பாதங்களை திருவாரூர் மண்ணிலே பதிய வைத்து விட்டேனே, என்னை பொறுத்தருள வேண்டும் என்று வேண்டுகிறார் பறவை நாச்சியார். சுந்தரரை ஏற்கவும் இசைகின்றார். இறைவன் அருளால் இருவரும் சேர்ந்து வாழ்கின்றனர். பிறகு திருக்கண்டியூர் சென்று இறைவனை வழிபட்டு காவிரியின் வடகரையிலே திருவையாறு சென்று இறைவனை வழிபட எண்ணுகின்றார். அப்பொழுது காவிரியிலே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இறைவனை வேண்ட வழிவிட்டு பாதை தெரிகிறது. அப்பாதையிலே அடியவர்களுடன் நடந்து சென்று இறைவனை வணங்குகின்றார். பின்பு சேரநாடு செல்கின்றார். சேரமான் பெருமாள் நாயனார் அவரை வணங்கி வரவேற்கின்றார். இருவரும் திருவஞ்சைக்களத்து இறைவன் முன்பு கண்ணீர் சொரிந்து பணிந்து பதிகம் பாடுகின்றார்கள். சேரமான் பெருமான் கொடுத்த பொருள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு திருமுகை பூண்டி வழியிலே செல்லும் பொழுது இறைவன் தன்னுடைய கணங்களை எல்லாம் வேடுவர்களாக அனுப்பச் செய்து சுந்தரர் வைத்திருந்த பொருள்களை எடுத்துக்கொண்டு வர செய்கின்றார். பொருளை எல்லாம் பறிகொடுத்த சுந்தரர் மிகுந்த வருத்தத்தோடு பதிகம் பாடுகின்றார். அப்பொழுது அந்த கோவிலின் முன்னே முன்பு அவர் இழந்த பொருட்கள் அனைத்தும் கிடைக்கின்றது. மிகவும் மனம் மகிழ்ந்து அந்த பொருட்களையெல்லாம் சுந்தர பெருமான் எடுத்துக்கொண்டு திருவாரூர் செல்கின்றார். திருவாரூர் சென்று இறைவனை வணங்கி சேரநாடு செல்கின்றார். அப்பொழுது அவிநாசி நோக்கி செல்லும் பொழுது ஒரு வீட்டிலே அழகான ஒரு மங்கள ஒலியும் அருகே இருந்த வீட்டிலே ஒரு அழுகை ஒலியும் கேட்கிறது. காரணத்தை கேட்கின்றார். அப்பொழுது சொல்கின்றார்கள், ஒரு 5 வயது உள்ள 2 குழந்தைகள் அங்குள்ள ஆற்றிலே குளித்து கொண்டு இருந்தார்கள். அங்கே எதிர்பாராத விதமாக ஒரு முதலை ஒரு சிறுவனை மட்டும் விழுங்கிவிட்டது. இன்னொரு சிறுவன் தப்பித்து கொண்டு வந்துவிட்டான். பிடித்த சிறுவனுக்கு அவனது வீட்டிலேயே இப்பொழுது உபநயன உற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பக்கத்திலே இருந்தவர்கள், தன் பிள்ளை இப்பொழுது இருந்திருந்தால் அவனுக்கும் இப்பொழுது இந்த உற்சவம் நடந்திருக்குமே என நினைத்து அப்பெற்றோர்கள் வருந்துகிறார்கள். மகனை இழந்த பெற்றோர்களை அழைத்து கொண்டு சுந்தரர் பெருமான் வருகின்றார். அங்கே தண்ணீரே இல்லை, செய்வதறியாது திகைக்கின்றார் சுந்தர பெருமான். என்றாலும் மறவேன் என்ற பதிகம் பாடுகின்றார். 4வது பாடலிலே தண்ணீர் வருகிறது.
அந்த முதலையும் வருகிறது. இப்பொழுது வளர்ந்த பிள்ளையாக பிள்ளையும் வருகின்றான். அந்த குழந்தைக்கு உபநயமும் பெற்றோர்கள் செய்து வைத்தனர். இறுதியாக சேரநாடு செல்கின்றார். சேரமான் பெருமாள் நாயனார் அவரை வணங்கி வரவேற்கின்றார். இருவரும் திருவஞ்சைக்களத்து இறைவனை முன்பு நின்று கண்ணீர் சொரிந்து பதிகம் பாடுகின்றார்கள். அடியேன் இவ்வுலக வாழ்வை நீத்து வெறுத்தேன், நான் இனி உன் திருவடியில் சேர வேண்டும் என்று வேண்டுகின்றார். அவருக்கு செவி சாய்த்த இறைவன் அவரை அழைத்து கொண்டு விண்ணுலகம் வர வெள்ளை யானையாகிய ஐராவதத்தை அனுப்புகின்றார்கள். தேவர்கள் உடன் வருகின்றார்கள். அந்த தேவர்கள் எல்லாம் சுந்தர பெருமானை வணங்குகின்றார்கள். சுந்தரர் அந்த ஆனையின் மீது அமர்கின்றார். அமரும் பொழுது ஒரு நிமிடம் தம் தோழர் சேரமானை நினைத்து திருக்கயிலை நோக்கி செல்கின்றார். இந்த நிகழ்ச்சியை திருவருளாலே உணர்ந்த சேரமான் திருக்கோயில் வந்தார். வெள்ளை யானையின் மீது அமர்ந்து தோழர் செல்வதை அறிந்து தன் குதிரையின் செவியிலே திரு ஐந்தெழுத்தினை உபதேசித்தார். அந்த அளவிலே அந்த குதிரை வான்வழியே செல்லும் ஆற்றல் பெற்றது. அந்த ஐராவதம் செல்வதற்கு முன்பே திருக்கயிலே அடைந்தது. சேரமான் நயனாரும் தேவர் கூட்டமும் முன் செல்ல பின்னே செல்கின்றார். நம்பி ஆரூரர் பதிகம் பாடுகின்றார். பல்வகை வாயில்களை கடந்து நம் அணுக்கத் தொண்டர் உள்ளே செல்கின்றார். உள்ளே செல்ல அனுமதியின்றி சேரமான் நாயனாரோ பின்னே நிற்கின்றார். சுந்தரர் உள்ளே புகுந்து இறைவனை வணங்கி என் நண்பர் வெளியே நிற்கின்றார், அவரை அழைத்து வர வேண்டும் என்று கேட்க இறைவன் அவரையும் உள்ளே வர அனுமதிக்கின்றார். சேரமான் பெருமான் நாயனாரையும் சுந்தரப் பெருமானையும் சிவகணத்து தலைவர்களாக இருக்க பணிக்கின்றார். சிவ பேரின்பத்தில் திளைத்து மகிழ்ந்தனர். வாழ்க சுந்தரரின் பொன்னார் திருவடிகள். திருச்சிற்றம்பலம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டிவிஆர் எஜுகேஷனல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.